வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த ஜோதிட சூட்சங்கள் இல்ல தலைப்புல தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நேத்திக்கு வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் ட்ரிப்ஸ் எல்லாம் வச்சுக்க வேண்டி வந்துருச்சு. அதனால் வந்து நேற்றுக்கு வீடியோ போடலை. இன்றைக்கி அதை தொடர்வோம். இப்போ காலமாற்றம், காலமாற்றத்தால் மக்களுடைய வாழ்வில், வாழ்வியல் போக்கில், சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள், இவற்றால் கிரக பலன் தலைகீழா மாறி போகும். நேத்திக்கு வந்து அதாவது கடந்த வீடியோல இந்த பித்ருவர்க்கம், மாத்ருவர்க்கம் அப்படின்னு சொன்னேன். இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்னடான்னா பெரியப்பா பையன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எங்க அண்ணன். சித்தப்பா பையன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, என் தம்பி அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்ப என்னடா நடக்குதுன்னா, அங்க ஐயால கூட பிறந்த அண்ணனை பிரதரா ஆமா அப்படி ஆயிடுச்சு. இங்க ஒரு மேட்டர் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மனம், அந்த மனம் எந்த அளவுக்கு அட்டாச் ஆகியிருக்கு அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு தாய் இப்போ வந்து குடும்ப கட்டுப்பாடு வந்துருச்சு, எல்லாரும் ஒன்று ரெண்டோட நிறுத்தி போடுறாங்க, அது வேற கதை. நான் சொல்றது நம்ம தலைமுறைக்கு பார்த்துக்குவோம். ஒரு தாய்க்கு நாலு பசங்க, இந்த நாலு பசங்களில் யார் மேல தாய்க்கு வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கோ அந்த குழந்தையினுடைய ஜாதகம் அது வந்து அந்த தாயை மிகவும் பாதிக்கும். இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்துல நான்காம் இடத்துல செவ்வாய் கேது, செவ்வாய் கேது. இப்ப தாய்க்கு வந்து கருப்பை புற்றுநோய். கருப்பை புற்றுநோய்க்கு காரணம் என்ன? இர்ரெகுலர் மென்சுவல் சைக்கிள், இந்த மெனோஃபஸ் டைம்ல மாட்டிக்க. அது மெனோஃபஸ் அப்படிங்கிறது வந்து என்னடா, அது ஒரு கெண்ட மாதிரி, என்ன ஒரு கெண்ட மாதிரி. அதை தாண்டியாச்சு பிரச்சனை கிடையாது, தாண்டலை பிரச்சனை தான். செவ்வாய் என்றால் ரத்தம், கேது என்றால் பிரச்சனை, மேட்டர் ஓவர். இது ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப காலம் மாறிவிட்டது. உங்களுக்கு வந்து ஜோசியத்தில் வந்து பாபகிரகங்கள், சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஈச் கேட்டகரி ஆஃப் த பிளானட்ஸ், அதுங்களுக்கு வந்து எப்ப பலம் அதிகம், எப்ப பலம் குறைவு, அதுக்கு ஒரு விதியை வச்சிருக்கான். சுபகிரகங்கள் பகல் வேளையில் பலம் பெற்றிருக்கும், பாபகிரகங்கள் ராத்திரியில பலம் பெற்றிருக்கும். பொதுவா இன்னைக்கு ஜெனரேஷன்ல நம்ம பயலுவன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான், எத்தனை மணிக்கு தூங்க போறான், ஒரு கணக்கு போட்டு பாருங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் பொழுது போச்சுன்னா போதும், பொழுது போச்சுன்னா போதும், வீட்டில் லாந்தர விளக்கை எடுத்து அந்த சின்னியை தொடச்சி ஏற்றிட்டு டேய் பொழுது போச்சுடா எல்லாம் வந்து சாப்பிட்டு போங்கட, அப்படி இருந்தது ஒரு காலம். அதாவது மனிதர்கள் இரவுகளில் விழித்திருந்த காலம் மிக குறைவு. பாலகிரகத்துக்கு ராத்திரியில பலம் அதிகம், அந்த நேரத்தில் ஜனங்க தூங்கிடுவாங்க,
தூக்கத்துல மிஞ்சி போனா என்ன தப்பு பண்ண முடியும்? ஏதாவது கில்மா கனவுகள் வரலாம், அவ்வளவுதானே. ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பலன் தலைகீழாய் மாறுமா மாறாதா? இப்ப அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல பாவகிரகங்கள் பலம் பெற்று பலன் தரக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் தூங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு வீழ்ச்சி இருக்கான் எல்லா பயலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க ஜாதக கட்டத்துல ஒரு கிரகம் இந்த பலனைத்தான் தரும் அப்படின்னு எந்த ஜோசியராவது சொன்னா அவர் வந்து சும்மா சும்மா இந்த சொல்வதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அவர் எதையோ எங்கேயோ படிச்சுக்கிட்டு யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு அதை ரிப்பீட் பண்றாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த சனி செவ்வா லக்னத்துல இருக்கு, இல்ல ஏழுல இருக்கு, எட்டுல இருக்கு, நீங்க எல்லாருக்கும் ஒரே பலனை சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து இராணுவத்தில் இருப்பாரு, இராணுவத்தில் இருப்பாரு, அவருக்கும் இதே ஒயிட் கலர் ஜாப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, இதே கிரகஸ்தியை வச்சுக்கிட்டு அவருக்கும் ஒரே பலனை சொல்ல முடியாது. பலன் தலைகீழா மாறிடும், புரிஞ்சுக்கிடணும். அதே போல இந்த செவ்வாய் இப்ப நீங்க வந்து செவ்வாய் சரியில்லை ஜாதகத்துல, ஓகே, நீங்க வந்து காக்கி ட்ரெஸ் போட்டீங்கன்னு வைங்க, அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய அடிதடிகள் தாக்குதல்கள் எல்லாமே வந்து லீகலைஸ் இல்லை, லீகலைஸ் ஆயிரும். நீங்க எத்தனை ரவுடியை புரட்டி எடுத்தா அத்தனை மெடல். இதே வந்து உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, ஆனா நீங்க வந்து சிவிலியன், அப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்ப ஜாதகத்துல சர்ப்பதோஷம் இருக்கு, ரெண்டு எட்டுல ராகியது இருக்கு. இப்ப நீங்க வந்து பிரெஞ்சு லெக்சரர் இல்ல ஜெர்மன் டியூட்டர், உங்களுக்கு இந்த ரெண்டு எட்டுல ராகியது வேலை செய்யும்? யோசிச்சு பார்க்கணும். ஒன்னு ஏழு ராகியது இருக்கு, நீங்க நைட் ஷிப்ட்ல வேலை பார்க்குறீங்க, நைட் ஷிப்ட்ல வேலை பார்த்தாச்சுன்னா பகல்ல தூங்கி ஆகணும். பகல்ல தூங்கணும்னா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு செயற்கையாக ஒரு இருட்டை உருவாக்கி தூங்கணும். கணக்கு டேலி ஆகுதுங்களா? இப்படியாக இந்த சனி செவ்வாய் மேட்டரை எடுத்துக்கோங்க. குழந்தை ஒரு ஊனத்தோடு பிறந்து விட்டது, அது ஜாதகத்துல இப்படி இருக்கு, அந்த தோஷம் என்ன செய்யும்? அது வெடித்து விட்ட வெடிகுண்டு. ஓகே, இப்படி ஜோதிட சூட்சுமங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்கிட்டே போகலாம், ஒரு 365 எபிசோடு போடலாம். நிறம், மனிதனுடைய நிறம், அதை பொறுத்து பலன் மாறி போகும், பலன் மாறி போகும். இப்போ லக்னத்தில் சனி இருக்கு, அவர் கருப்பா பயங்கரமா பயங்கர கருப்பா இருக்காருன்னு வைங்க, அவர் லக்னத்துல சனி என்ன செய்வாரு? இதர பலன்களை தர ஆரம்பிப்பார். பொறுமை, உழைப்பு, லாங் டர்ம் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகிறது, இப்படியாக. இதே லக்னத்துல சனி இருக்கு, வேற ஏதோ ஒரு கிரகம் பார்த்துருச்சு, குழந்தை நல்ல கலரா பிறந்துருச்சு, அப்ப சனி என்ன பண்ணுவார்? இப்படியாக ஒரு மனிதனுடைய நிறம், அவனுடைய கல்வி. இப்ப லக்னத்துல சனி இருக்கு, நீங்க ஐடிஐ படிச்சிருக்கீங்க, சனி என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்ப அகடமிக் எஜுகேஷன் படிச்ச ஜாதகருக்கும் ஐடிஐ படித்த ஜாதகருக்கும் லக்னத்தில் உள்ள சனி ஒரே பலனை தருவாரா?
அது பொறுத்து தலைகீழா மாறி போகுது. அதே போல் நீங்கள் மணக்கும் பெண் அதை பொறுத்து தலையெழுத்து மாறி போகுது. அதை பொறுத்து தலையெழுத்து மாறி போகுது. இப்ப உங்களுக்கு ஏழு சனி இருக்கு, இல்ல செவ்வாய் சனி சேர்ந்திருக்காங்க. நீங்கள் ஒரு உடல் ஊனமுற்ற பெண்ணை மணந்து கொண்டால் அந்த தோஷம் அங்க கிளியர் ஆயிருக்கு. ஓகே, இதே ராகு இருக்காரு, நீங்கள் மதம் கடந்த மனம் செய்தால் அது தோஷம் போயிருது, அவ்வளவுதான். இப்படி நிறைய இருக்கு, இன்னொரு வீடியோவில் தொடருவோம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.